அந்த வீட்ல என்ன வசதி இருக்குன்னு என் மருமக அங்க வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பாண்டி பேச்சு எல்லாத்துக்கும் என் தங்கச்சி அடக்காத அவங்களே கேளு. வாழ்க்கையில எல்லா வளமும் சந்தோஷமும் கிடைக்கணும்னா ராசியான வீட்டுல வாழ்க்கை தொடங்கணும். அவங்க வீட்டுல அப்படி என்ன ராசி கொட்டி கிடக்கு? பணமா, குழந்தை குட்டியா, இல்ல என்ன இருக்குன்னு கேக்குறேன். பாசம் இருக்கு மாமா. அது ஒண்ணுக்காகத்தான் அம்மாவும் நாங்களும் அக்காவை விடாம பிடிச்சு நிக்கிறோம். மாமா வந்தா பாசத்தை குறையாத சீதனமா கொடுப்போம். அத வச்சு நாலு வீடு வாங்கி விட மருமகனே. பிசினஸ்ல பெருசா ஓஹோன்னு வந்துருவியா? மாமா என்ன பார்த்தா எப்படி இருக்கு? மாமியார் வீட்டுல வரதட்சணை வாங்குற கேவலமான ஆள் மாதிரியா இருக்கு? அவங்க அன்பே போதும். முத்தழகு எனக்கு வாழ்க்கை துணையா கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அம்மா நம்ம வழக்கு என்னவோ அதை சொல்லிடுங்க. எங்களுக்கு இதுல வசதி வசதி இல்லைன்ற வித்தியாசம் எல்லாம் இல்ல. முறை எதுவோ அதை மட்டும் செய்யுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ அப்புறம் என்ன பேச்சு? முத சுரங்குக்கு முன்னவே பூமி மொத்தமா அவங்க பக்கம் சாஞ்சிட்ட என்னமோ பேசி முடிவிடு. திலகா பாண்டி தெரியாம பேசுறா. ஏழைங்கிற காரணத்துக்காக நான் வேணான்னு சொல்ல போறதில்லை. முத்தழக குணத்துக்காகத்தான் என் மகனும் நானும் விரும்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்க கவலை என்ன, ரெண்டு பசங்களுக்கும் ஒரே வீட்டுல சடங்க வைக்க கூடாது அதானே? அவரோட பரம்பரை வீடு இருக்கு, அங்கதான் பூமிக்கு முதல் சடங்கு ஏற்பாடு பண்ண போறோம். இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காவது எங்க வீட்டுல நல்லது செஞ்சு பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. அதுக்கு மேல உங்க எல்லாரோட விருப்பம் என்னவோ அதையே செய்யுங்க. என்ன ஆச்சரியம் திலகா, பேச்சு சொன்னதுக்கு மறுப்பு சொல்லாம உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. நான் எங்க காரணம் இல்லாம சண்டை போட போறேன்? நான் என்ன பேச்சு அம்மா நாத்தனாரா? உங்க சம்பந்தி